நடந்தது என்ன திருமதி ரம்யா? இது வந்து என்னோட காலேஜ் டைம்ல நடந்துச்சு. ஓகே. சோ காலேஜ் டைம்ல வந்து நாங்க ஃபைனல் இயர்ஸ்ல இருந்தோம். சோ அப்ப நாங்க என்ன பண்ணோம்? இதோட காலேஜ் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. கேம்பஸ் மாத்துனாங்க. சோ அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்தோம். சோ இன்டர்ன்ஷிப்ல இருந்து நாங்க வெளிய வரும்போது எங்களுக்கு ஹாஸ்டல் கொடுக்கல. சோ நான் காலேஜ் ஷிஃப்ட் பண்ணும்போது நாங்க வந்து ஸ்டில் இன்டர்ன்ஷிப்ல இருந்தோம். சோ நாங்க கேம்பஸ்க்கு வரும்போது எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பண்ணு வாச்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் கொடுக்கல. சோ நாங்க எல்லாம் என்ன பண்ணோம்? சரி ஷேர் பண்ணி நம்ம எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாலம்ல ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்தோம். அந்த அபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா எங்க இருந்துச்சுன்னா சைனீஸ் சுடுகாடு இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஓகே. சோ அதை எடுத்த பிள்ளை வந்து ஆக்சுவலா எங்கள்கிட்ட சொல்லல. நாங்க அந்த வீட்டுல மட்டும் ஏழு பொம்பளை பிள்ளைங்க தங்கியிருக்கோம். அதுல அஞ்சு பேர் இந்தியன், மீதி ரெண்டு பேர் வந்து கிறிஸ்டியன் கேர்ள்ஸ். சோ அந்த ரூம்ல அந்த வீட்டுல வந்து மொத்தம் மூணு ரூம் இருந்துச்சுக்கா. ஒரு வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது ரெண்டு வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு முன்னுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போன கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப வந்து அந்த ரூம்ல நானும் இன்னொரு கிறிஸ்டியன் கேர்ளும் தங்கிருந்தோம். அந்த பிள்ளை பேர் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், கேர்ள் ஏ வச்சுக்கோமே. ஓகே, நானும் அந்த பிள்ளை அந்த ரூம்ல தங்கிருந்தோம். அப்ப இன்னொரு கிறிஸ்டியன் அக்காவும் இன்னொரு கேர்ளும் வந்து இன்னொரு சின்ன ரூம்லயும் மீது மூணு கேர்ள்ஸ் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் தங்கிக்கிட்டாங்க. சோ அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம்ல இருக்க கர்டனை திறந்தாக்கா என் ரூமுக்கு நேரம் சுடுகாடு தெரிவிக்கா. அப்பயும் நாங்க கேட்டோம், இந்த வீட்டு எடுத்துட்டு உங்களுக்கு வேற வீடே கிடைக்கல, இதுதான் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. சோ நாங்க டே தூங்கிட்டோம். சோ தூங்கி ஏஞ்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே அவங்க பாட்டு அவங்க மாதிரி பாத்துட்டு நம்ம பாட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ரூம்ல மெத்த கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க தெரியுமா, அவங்க மூணு என்னத்தமா அக்கா பண்ணாங்க, நேரா எங்க ரூமுக்கு வந்து வந்து திறந்து அந்த விண்டோ கதவை திறந்து இங்க இருந்து மார்னிங்ல கத்துறாங்க சைனீஸ் ஆண்டி அப்படி விட்டுலாம். என்னன்னு கத்துனாங்க? குட் மார்னிங்ல வந்துட்டு மார்னிங் நாங்க ஏஞ்சிட்டோம், நீங்களா ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நாங்க ஏசணும், நீங்க சொல்லணும் ரூம்ல இருந்து சொல்லுங்க, எங்க ரூம்ல ஏன் வந்து சொல்றீங்க, இல்ல ஒண்ணு பண்ணாதான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு நாங்க ஏசணும். கேட்கல பேச்சர் சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிடுச்சு. சார் இந்த ரூம்ல வந்து அந்த மாதிரி கத்துறதுன்னு பண்ணிடுறாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருச்சு. கொலை கிளிப் கிளிப் பண்ணிருமாக்கா, அது பார்க்க போலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். சரி அதை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காடியில போனோம். எல்லாரும் ரெண்டு காடியில போகும்போதுக்கா அது ஒரு காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ரூட்ல அது ஒரு காடி ஆக்சிடென்ட் ஆகி அந்த சம்பா இந்த ரூட்ல எக்ஸ்ட்ரா யாருமே வரவே மாட்டாங்களா, எங்களை வீஸ் அந்த பாதிக்கு கூட்டு போய் ரெண்டு அவருக்கு யாருமே இல்ல அந்த ரூட்ல. ரெண்டு அவரா கால் பண்றோம் கால் பண்றோம், எங்க யாரு பொண்ணு லைனே இல்லாம கடைசி என்னோட பியான்சி தான் போன் எடுத்தாங்க. என் பியான்சியை போன் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சுபாம் சேர்ல இருந்து கொலை செய்யறதுக்கு வரணும் அவ்வளவு நேரம் ஆச்சு. சரி நான் வரும், நீங்க பத்திரமா அங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப சடனா என்ன பண்ணிட்டு அந்த ரூட்ல ஒரு காடி போனிச்சு. பார்த்தா கடவுள் அனுப்புற மாதிரி ஒரு இந்தியன் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியா இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க அவங்க அம்மா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க. அவங்க வந்து ஏசினாங்க, ஏன் மோய் இந்த ரூட் இது யாருமே வர மாட்டாங்க, நீ ஏன் அந்த ரோட்ல வந்தீங்கன்னு. அப்புறம் ஏசி அவங்க என்ன பண்ணாங்க, டூவிங் கால் பண்ணி அந்த டூவிங்கும் சம்பாய் ஆகி என்னோட ஃபியான்சையும் சம்பாய் ஆகி அதுக்கப்புறம் இங்க அங்கிருந்து கிளியர் பண்ணி அங்க கூட்டு போயிட்டாங்க. அப்ப கூட வந்து எனக்கு டவுட் இல்ல, ஏன் வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம காடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இல்ல. நாங்க வந்து ரொம்ப விட்டு அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. சோ எக்ஸாம் படிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தோம். ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்துட்டு ஒரு சட்ட குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு சுத்தம் பண்ணோம், சமைச்சோம், சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் முடிஞ்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். நாங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்டு இருக்கோம், வீட்டு ரெண்டு பேர் ரூம் சுத்தம் பண்றாங்க, அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல திடீர்னுக்கா ஒரு அக்கா கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அப்படி பிளாக் அவுட் ஆகி அப்படி பின்னாடி விழுந்துட்டாங்க, அவங்க அப்படி தள்ளி விட்ட மாதிரி. நாங்க என்ன பண்ணோம், எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க, மங்கல் எல்லாம் போட்டு அந்த அக்கா போய் தூக்கணும், தூக்கி என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ண ஒரு மாதிரி விண்ட மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ மட்டும் ஒரே ஒரு அக்கா மட்டும் ஒரு கிறிஸ்டின் அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் வந்து அக்கா கே வச்சுக்கோமே, அந்த கே அக்கா இருந்தாங்கல்ல, அவங்க மட்டும் ஏஞ்சி வரவே இல்லை. நாங்க நினைச்சா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அக்கா மயக்க போட்டு விழுந்தாங்க, ஒரு அக்கா அவங்களை தூக்கிட்டு வந்து உட்காந்து அவங்க நாங்க காம் பண்ணி இருப்பா அமுச்சு விட்டுட்டு இருந்தோம். அப்ப அந்த சாப்பிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா கிறிஸ்டின் அக்கா, அவங்க சொன்னாங்க நான் தான் வந்துட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நாங்க யோசிச்சோம், இவரு என்ன சொல்றாங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னு. உடனே நான் கேட்டேன் என்ன குழந்தைக்கு இந்த நேரத்துல அப்படின்னு பேசணும் அவங்கள. உடனே அவங்க சொன்னாங்க நான் தான் வந்துட்டேன், நீ கிளம்பு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாமே நாங்க மீது இருக்க ஒரு ஃபைவ் கேர்ள்ஸ் வந்து விழுந்தோம், ஒரு அக்கா அந்த அப்பாவை தூக்கணும் போயிட்டு. சோ அவங்க ஒருத்தவங்க எங்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணாங்க. அந்த மாதிரி எனக்கு சொல்ற மாதிரி யூஸ் மேம் வச்சு என்ன பண்றது,
பாட்டுக்கு பிறகு அந்த அக்கா இந்த நிலைமையில இருந்தாங்க. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாப் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாப் காஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ரம்யா அவங்க படிக்கும்போது நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த வீட்டில் அவங்களுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட், அந்த வீட்டில் தங்கியிருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஒருத்தங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்திருக்காங்க. எல்லாரும் போயிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது இவங்க சொல்றாங்க, நான் வந்துட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கீழே படுத்து உருண்டு கிருண்டு இருந்தவங்களாம் இவங்களை பிடிச்சி அமுக்கினதோட இவங்க மயக்கம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க குடுக்குன்னு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. யாரு? மிஸ் கே. ஸோ கே ரூமுக்கு போனதும் கதவை திறந்திருக்காங்க வெளியில இருந்து. சொல்லுங்க அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன பண்றது என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க? நடந்தது ஓடிட்டீங்க
தான் நிற்கணும் எங்களுக்கு, அவ்வளவுதான் டைம். அப்ப வீடியோ டிராவல் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். அங்கிருந்து நான் இந்த மாதிரி சீன் எல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, கோயில கூட்டு போயிட்டு கட்டு போட்டாங்க. ரொம்ப பயப்படுறேன் இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லிட்டு கட்டு போட்டாங்க. ரோட்ல நம்மளா தெரியும் கசைத்து நடந்து போறது, இந்த மாதிரி நிக்கிறது, இந்த மாதிரிலாம் தெரியும். என்னதான் நிக்கும் அது மாதிரி கருப்பான உருவம் தெரியும், வெள்ளையான உருவம் தெரியும். இந்த பெண்ணுங்களா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அடிப்பட்ட ரோட் ஓரத்துல உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி சீன் எனக்கு தெரியும். என் ஒர்க் பிளேஸ்ல கூட பாத்திருக்கேன், கிராஸ் பண்ணி போறது இந்த மாதிரிலாம் பாத்திருக்கேன். வேலையெல்லாம் போட்டு குடுக்க ஓடி போயிருக்கேன், விட்டுட்டு வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா எல்லாமே மனுஷ உருவம் மாதிரி தான் இருந்துச்சா? மனுஷன் உருவம் மாதிரியே இருக்கும். போட்டு உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364 491 3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்ன நடந்துச்சு திருமதி சாந்தி? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை வந்து நான் நார்மலாவே பிரெக்னெண்டா இருக்கிற டைம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட கம்பெனில வேலை செய்யறாரு. அவர் எப்பவுமே வந்து சைனீஸ் நியூ இயர் டைம்ல வந்துட்டு அவங்க பாஸ் வந்து விருந்து வைப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு விருந்து சாப்பிட போவாங்க. சோ அவர் போற பாதெல்லாம் வந்துட்டு லைக் நிறைய சுடுகாடு, சைனீஸோட மெலியோட சுடுகாடு இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். சோ அந்த பாதையா தான் போவாங்க. பின்னாடி கோசமா இருக்குவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துருவாங்க. சோ அந்த டைம் வரைக்கும் அவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவரு எப்போ வந்துட்டு குளிச்சு குளிச்சுட்டு தூங்கும் போது அந்த டைம்ல வந்து அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுப்பாரு, அவங்களோட ரியாக்ஷன் மாதிரி ஒண்ணு கொடுப்பாரு தூங்கிட்டு இருக்கும் போது. சோ அந்த டைம்ல நான் பிரெக்னெண்டா இருப்பேன். பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பயம் இருக்கு. அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் அவ்வளவு பெரிய வீட்டுல இருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது எனக்கே பயமா இருக்கும். சம்டைம்ஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கோம், இருட்டுல இருக்கும், இவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பயம் உறுத்துற மாதிரியே இருக்கும் அந்த டைம். ஆனா அது ஒரு 3 மணி 4 மணி விடிய காலையில அந்த மாதிரி இருக்கும். நீங்க இல்ல எனக்கு வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு தூக்கத்துல என்ன செய்யறாரு, அதுல புரட்ட விடுறாரா, என்ன செய்யறாரு, சரி என்னதான் செய்யறாரு பாப்போம்னு நானும் அந்த ரியாக்ஷனை பாப்பேன். சோ அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாரு. எப்ப அது வந்துட்டு ஒரு பெருசா ஒரு ஒரு கட்டத்துக்கு போதும், அப்ப நான் எழுப்புவேன் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு, அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி. எனக்கு பயமா இருக்கும் அவங்க வந்து என் பேபி அட்டாக் பண்ண போறாங்களா இல்ல என்ன அட்டாக் பண்ண வராங்களான்னு தெரியாம எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அவர்கிட்ட எப்படி போறது தெரியாம எத்திருவாரோ அடிச்சிருவாரோ அந்த ஒரு பயம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் ஒரு டைம் எழுப்புவேன், ஆனா ஏந்திரிக்க மாட்டாரு. ஆனா வந்து அவர் கை கால் எல்லாம் வேகமா அசைப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு தடவை அவரை எழுப்பி கேட்டேன், எழுப்புனேன், மாமா எந்திரிங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீ எழுப்புனேன். ஆனா அவர் வந்து ஏந்திரிக்கல, ஆனா ஒரு மாதிரி லேடி வாய்ஸ்ல பேசினாரு. அவர் அந்த மாதிரி பேசுமே, எனக்கு பக்கத்துல யாரும் இல்லையா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் இவர் என்ன ஒரு மாதிரி பேசுறாரு, கட்டில விட்டு எப்படி இறங்கி போறதுன்னு தெரியலையே. இவரு ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சென்டர்ல படுத்திருந்ததுனால என்னால எந்திரிச்சு போக முடியல. அப்படி இப்படின்னு போய் அப்புறம் முன்னுக்கு சாமி படத்துல இருக்கிற டம்ளர்ல இருந்து தண்ணி எடுத்து அவர் மேல அடிச்சு
அப்புறம் அவர் எழுப்பி அதுக்கப்புறமா அவர் ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டாரு. அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தேன், அது வந்து என்ன வந்து எம்ஆர் ஒரு லேடி உருவத்தை பார்த்தேன், அவங்க வந்துட்டு லிஃப்ட் கேட்டாங்க, பட் நான் வந்து அது கொடுக்கல, நான் வந்துட்டேன், ஆனா அவங்க வியூ வரைக்கும் ஃபாலோ பண்ணி என் கழுத்தை பிடிச்சி நசுக்கிக்கிட்டு என் மேல ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னால முடியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. தெளிவானதுக்கு அப்புறம் சொன்னாங்க அந்த சாமி தண்ணி துணுருலாம் வச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு. அப்புறம் அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பாதை எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஏன்னா பேபி பிறக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு பயமா இருக்குல்ல, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு உடனே தென் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சம்டைம்ஸ் வந்துட்டு இவர் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷைனிங் மாதிரி அடிக்கும், டோர் கிட்ட இருட்டா இருக்கும், ஆனா வந்து ஷைனிங் அடிக்கும், அந்த ஷைனிங் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும், என்னால இது ஒரு மாதிரி ஷேடோ அடிக்குது, இது எங்க இருந்துதான் ஆக்சுவலா வருது நமக்கும் தெரியல, நம்ம லைட் எதுவும் தட்டல, ஆனா ஏன் அந்த ஒயிட் கலர் ஷேடோ இது பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒண்ணு இது பண்ணிருந்துச்சு அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் மந்திரிச்சுட்டு அப்புறம் அவங்க கனி அதெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருச்சு. உண்மையிலே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு, யாருமே இல்லாத ஒரு இடத்துல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கும் போது ரொம்பவே பாதுகாப்பு இல்லாம ரொம்பவே பயந்து போய் தான் இருந்தேன். அடிக்கடி நடக்கும் எனக்கு, அடிக்கடி நடக்கும்னு சொல்ல முடியாதுக்கா, ஆனா வந்துட்டு அவர் அந்த காட்டு பாதை போனார், அந்த சுடுகாட்டு பாதை போனார்னா இருக்கும் சம்டைம்ஸ், அந்த அந்த பாதை போனாங்க, பிகாஸ் அவங்க எல்லாம் வேலை முடிச்சு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது, லோரி டிரைவர் இல்லையா, ஸோ போயிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும், ஸோ அந்த மாதிரி அசதியில வந்து படுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் ரொம்ப ஆசையா நடந்துக்குவாங்க, நம்மகிட்ட ஒரு மாதிரி முரட்டு தனமா கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பார்த்து அந்த மாதிரி செய்வாங்க, அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு. தென் அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, வேணாம் அந்த பாதை சரியில்லை, அந்த பாதை போ வேணாம், வேற பாதையில வாங்க, லேட் லேட்டா வராதிங்கன்னு. அதுல இருந்து அவரும் அந்த மாதிரி செய்யறது இல்ல, குறைச்சுக்கிட்டாரு. பிள்ளை பிறந்து இப்ப எவ்வளவு காலம் ஆச்சு? பிள்ளை பிறந்து இப்ப 8 வருஷம் ஆச்சுக்கா. 8 வருஷத்துக்கு முன்பு நடந்துச்சாரு. ஆமாக்கா, முத முத கல்யாணம் பண்ண புதுசுல நடந்துச்சு. நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலாக கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க, சர்ச் ஐகோன்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கே தாங்க இருக்கு. சொல்லுங்க பாலா சார், என்னதான் எப்படின்னா, போன வருஷம் நவம்பர்ல லைக் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வெக்கேஷன் கூட்டு போயிருந்தேன். ஸோ வெக்கேஷன் கூட்டு போயிட்டு இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த பர்டிகுலர் இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணியிருந்தப்ப அப்புறம் அன்னைக்கு சரியான மழை, ஸோ அப்போ மழை வெயிட் பண்ணுறோன்னு வெயிட் பண்ணுறப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஸ்விமிங் பூல் போனோம், தங்கி இடத்துல கீழே ஸ்விமிங் பூல், அங்கே போயிட்டு அங்கே மேலே ஏறுறப்ப ஆல்மோஸ்ட் நியர்லி 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மேலேருந்து ஏறி நாங்கள் மேலே ரூமுக்கு வரப்ப நாங்கள் யாரும் ரூமுக்கு குளிக்க போல, ஏன்னா நினைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வெயிட் பண்ணோம். 1 by 1 அவங்க போயிட்டு குளிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த டைம்ல நான் அங்கே வந்து அங்கே படி ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம், ஏன்னா சுற்றி வந்து வயல் காடு, ஸோ சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நெல் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி செகின்சேன். ஸோ அப்போ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்ப அங்கேருந்து நாங்கள் சும்மா பார்த்துட்டே இருந்தோம், பார்த்துட்டு இருந்தப்ப திரும்பி பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே நாங்கள் முதல் நினைச்சோம் அது வந்து இது லைட்டுக்கு அந்த மாதிரி தெரியுதா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி திறந்து பார்த்தாலும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் உண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் முதல் வந்து அது பார்க்குறப்ப என்னமோ சாக்கு பை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சேன், இல்லையே முதல்ல நம்ம போட்டோ பிடிச்சோம், சாக்கு பை வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் தான் அதை நல்லா பார்த்தா அது வந்து போச்சவங்கன்னு சொல்லுவாங்களே அது. ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்புறம் நான் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன் சேர் சுட்டு அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கூட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அந்த இடம் பிக்கிற நார்மலாக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆனா அந்த ராத்திரில உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சுதாங்க? அப்ப மணி ஒரு 10 மணி இருக்கும், நீங்க ஒரு 10-11 கிட்ட இருக்கும் நைட்டு, அந்த இருட்டுல எப்படி தெரிஞ்சு? பிகாஸ் என்னன்னா என் கண்ணுக்கு அது பார்க்க முடியும், அதனாலதான் யூஸ்வலி வந்து அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி கண்ணுல பட்டிருக்கு. இருட்டா இருந்தா லைட்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியும்? தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரியும், பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணீங்க? போன்ல ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து காமிச்சீங்களா? யாருக்கிட்டையும் காமிக்கல, அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், ஏன்னா அதுக்கு அங்கே தங்கி இருக்கிற பசங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே சொன்னேன்.
சோ போன்ல பாக்கும்போது இருந்துச்சு அந்த இமேஜ் தெரிஞ்சுச்சா? ஆ தெரிஞ்சுச்சு. நான் அதுதான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தராக வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி விட்டேன். உடனே செக் பண்றேன். நான் அதான் அனுப்பி விட்டேன். நீங்க அனுப்பின வீடியோவை இப்பவே பாக்குறேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா